சூர்யாங்கிறது மற்ற இயக்குநர்களோட கல்யாணமே பண்ணிக்காம சினிமா தான் என்னுடைய முதல் காதல் அப்படின்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி எஸ்ஜே சூர்யா சார் வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது இந்தியா லெவலில் ஒரு பேசக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார். குஷி படம் ரொம்ப எதிராக இருக்கும், ஏன்னா வாலிக்கு அப்புறம் விஜய் வச்சு எஸ்ஜே சூர்யா டைரக்ட் பண்ண படம், ஆனால் ரொம்ப எதிராக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் நாள் வந்து படம் சரியில்லை. அவருக்கு வெல்விஷர்னு சொல்லப்படுற பெரும்பாலான ஆட்கள் வந்து இந்த படம் வந்து பெருசாக இல்லை, வாலி மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இது அப்படியே காட்டுத்தீயே பரவிச்சு நியூஸ் அன்னைக்கு நைட்டு. நேற்று சொன்ன கருத்து அப்படியே மாறி வந்துகிட்டே இருக்குது. எவ்வரி சீன் கிளாப்ஸ், எவ்வரி சீன் என்ஜாயபிள் பண்ணி படம் பார்க்குறாங்க. அஜித் நடிக்க வேண்டிய நியூ டைட்டில் அதே தான். ஆமாம், அதே கதை. அப்போ ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோ நடிக்க வேண்டிய கதையில் நம்ம டைரக்டர் நடிக்கிறாரே, இது சரியாக வருமானு உங்களுக்கு பயம் வந்துச்சா இல்லையா? ஆக்சுவலாக சார், அந்த படம் ஒரு மாஸ் படம் கிடையாது. முதல்ல அனைவருக்கும் வணக்கம். தினமலர் நேயர்களுக்கு இன்று ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. நம் இன்றைக்கி திரை மின்சாரம் நிகழ்ச்சியில் இயக்குனரா, இல்லை நடிகரா, இல்லை அரசியல்வாதியா, இல்லை சங்கத்தில் ஒரு பரபரப்பாக செயல்படுற ஒரு நபரா, எப்படியா இருந்தாலும் எதில் செயல்பட்டாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்கிறவர் இயக்குனர் நடிகர் ரவிமணி அவர்கள். அவர்கள் இன்றைக்கி திரை மின்சார நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தினமலர் நேயர்களுக்கு உங்கள் திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் ரவிமரியன் வணக்கம். நிறைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, இடையில புடிச்சு வந்தாச்சு உங்களை. ஆமாம் சார், உங்கள் அன்புக்காக கண்டுபிடிச்சேன். அப்புறம் தினமலரில் ரொம்ப நாள் நீண்ட வாசகர், தினமலர் படிக்காத நாளே இல்லைங்கிற அளவுக்கு அது மேலேயும் ஒரு ஈர்ப்பு. நீங்கள் என்னுடைய நண்பர், ஆமாம், அதுக்காக தான் அவ்வளோ பிஸிக்கு மத்தியிலையும் நான் வந்தேன். எஸ்ஜே சூர்யா வந்து இன்னைக்கு ஒரு பரபரப்பான நடிகர், அப்புறம் இயக்குனர் இருக்கும்போது பரபரப்பாக பேசப்பட்டவர். ஆமாம், அவர்களோட உதவியாளர் நீங்கள். ஆமாம் ஆமாம். எஸ்ஜே சூர்யாங்கிறது மற்ற இயக்குநர்களோட ஒரு டிஃப்ரெண்ட். ஆமாம், ஒவ்வொரு மணிரத்னம் சார் இருப்போம், ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. பாரராஜ் சார்னா எமோஷன் பேர் வழிமா. ஆமாம், அவன் எஸ்ஜே சூர்யானா அது அது ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம், பர பர பரன்ட்டு அவர்கிட்ட ஒர்க் பண்ணதில் நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன? 24 hours முழுமையாக சினிமாவை பற்றியே திங்க் பண்ணுற ஒரு ஆள் உலகத்திலே இருக்காங்கன்னா அது எங்களுடைய இயக்குனர் எஸ்ஜே சூர்யா சார் தான். அப்படிலாம் இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் முடியாது. ஃபேமிலி கமிட்மெண்ட், குழந்தைங்களுடைய கல்வி, பொருளாதாரம் அப்படின்னு நம்மளை வந்து குடும்பம் இழுத்துகிட்டே போவோம். அதுக்காக கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிற அளவுக்கு அவர் சினிமா மேலே அவ்வளோ காதல் வச்சுருந்தார். அந்த சாக்ரிஃபைசிங் தான், அந்த அர்ப்பணிப்பு தான். கல்யாணமே பண்ணிக்காமல் சினிமா தான் என்னுடைய முதல் காதல் அப்படின்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி எஸ்ஜே சூர்யா சார் வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது இந்தியா லெவலில் ஒரு பேசக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார். அவருடைய சிஷியன் நாங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா, சினிமாவை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் எதுவுமே தெரியாது. ஜென்ரல் நாலேஜ் விஷயங்களே கேட்டால் கூட அப்படியே அப்படியான்னு கேட்பார். சினிமா மட்டும்தான் அவர்கிட்ட திங்கி. ஆனால் சினிமாவில் நீங்கள் என்ன வேணும் கேட்கலாம் அவர்கிட்ட. அந்த மாதிரி ஒரு நான் பழையிருக்கேன். ஆமாம், எப்போ சோதனை வச்சுங்களே அவர்கிட்ட போய் அரண்மனை பேசுறேன் சார். ஆமாம், எங்கிட்ட தான் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரதை விட புத்துணர்ச்சி ஜாஸ்தியாக வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் சொல்லுவார் சார், எனக்கு சார்ட்டு ரைமரியா நான் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணக்கூடாது, என்னுடைய வருமானம் வேறு உங்கள் வருமானம் வேறு. அப்பயே சொல்லுவார். அப்புறம் சொல்லுவார், நமக்கு வந்து ஒரு ஒரு இருட்டு பாதையை கடந்து போகணுமா, கையில் வந்து மெழுகுவரி தான் இருக்கேன், பிடிச்சிட்டு பாதையை கடந்துருக்கேன், நம்மளுடைய நோக்கம் பாதையை கிடப்பது தான், அதுக்காக எனக்கு டார்ச் லைட் தான் வரணும், டார்ச் லைட் வர்றதுக்கு நான் வெயிட் பண்ணணும்னு பண்ணக்கூடாது அப்படின்னு. அதேமாரி தான் அவரும் நடிகராகவும் முடிவு பண்ணி சினிமாவுக்கு வந்தார். ஆனால் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தெரிஞ்சது. சினிமாவில் வந்து அவ்வளோ ஈஸி இல்லைன்னு தெரிஞ்சது. உடனே உதவி இயக்குனர் ஆனார், டைரக்டர் ஆனார், அவருக்குன்னு ஒரு பேர் வந்தது. அதுக்கப்புறம் ஹீரோ ஆகிட்டார். ஸோ நமக்கு எது கிடைக்கல நினைக்கிறோமோ அது கிடைக்கிறது ரூட் என்னன்னு போட்டு போயிடலாம். அதுக்கு பெரிய உதாரணம் எஸ்ஜே சூர்யா சார். அவர் குறிக்கோள் இருக்குல்ல, நம்ம நினைப்போம் இவ்வளோ வந்தால் போதும்ட்டு, எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ இல்லை. இப்போவும் சார் சூப்பர் சார் பின்னிட்டீங்க சார், வேற லெவல் ரீச் ஆகிட்டீங்கன்னு ஃபோன் பண்ணா டிரைமரியா இது நம்ம தூரம் இல்லை, இன்னும் நிறையா இருக்கு, அது இன்னும் போகணும், நம்ம பேசணுமே நான் இருக்கா அங்கே போகணும் பார். இப்போ நீங்கள் குஷி படத்தில் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணீங்க. நான் அசோசியேட் சார். அசோசியேட்டு. ஆமாம், குஷி படம் ரொம்ப எதிராக இருக்கும், ஏன்னா வாலிக்கு அப்புறம் விஜய் வச்சு எஸ்ஜே சூர்யா டைரக்ட் பண்ண படம், ஆனால் ரொம்ப எதிராக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் நாள் வந்து படம் சரியில்லை, படம் தோல்வி மாதிரியே ஒரு நியூஸ் வந்துருச்சு. அப்புறம் பெரிய ஹிட்டுங்கிறது இல்லை. ஆனால் அன்னைக்கு அந்த முத நாள் இந்த மாதிரி நியூஸ் வந்து எஸ்ஜே சூர்யா காதுக்கும் போயிருக்கு, ஏ எம் ரத்தன் காதுக்கும் போயிருக்கு, எல்லாருமே ஒரு அப்செட்.
அந்த நேரத்தில் அவருடைய பொசிஷன் எப்படி இருந்துச்சு? ஈஸ் ஆல்சோ அப்செட். என்னென்னா நாங்கள் வந்து அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு என்ஜாயபிளான ஃபிலிம் அப்படின்னு சொல்லி தான் உதயம் தியேட்டரில் வந்து அன்றைக்கி வந்து மினி உதயமும் உதயமும் சேர்த்து 700 சீட்டு கெப்பாசிட்டி, கிட்டத்தட்ட சினிமாவில் வந்து ப்ரீமியர் ஷோங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனதே நாங்கள் தான் உதயம் தியேட்டரில். ஆமாம், அந்த தியேட்டரில் சினிமா டோட்டல் சினிமா இண்டஸ்ட்ரி அந்த படம் பார்த்துட்டு அவருக்கு வெல்விஷர்னு சொல்லப்படுற பெரும்பாலான ஆட்கள் வந்து இந்த படம் வந்து பெருசாக இல்லை, வாலி மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இது அப்படியே காட்டுத்தையே பரவிச்சு நியூஸ் அன்றைக்கி நைட்டு. அப்புறம் என்ன பண்ணார் அப்படியே நைட்டு வந்து ரொம்ப அப்செட்டில் இருந்தார். அது வந்து என்ன சொல்கிறார், அந்த அப்செட்டை வந்து வார்த்தையால் விவரிக்க முடியாது. ஏன்னா சினிமா தான் தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு இருந்த ஒரு மனிதருக்கு வந்து இந்த படம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லும்போது எப்படி இருந்திருக்கும்? நைட்டாக நாங்கள் தூங்கலை சார், ஓப்பன் யாருமே தூங்கலை, விடிய விடிய முடிச்சுட்டே இருந்தோம். எல்லோரும் காலைல 5 மணிக்கு வந்து நீங்கள் வந்து ஏஎம் ரத்னம் சாருடைய எடிட்டிங் ஸ்டுடியோக்கு வந்துருங்க அப்படின்னாரு. விடி விஜயன் சார் கூப்பிட்டாரு. ஒரு 2 இடத்துல மட்டும் கட் பண்ணோம். கட் பண்ணிவிட்டு எல்லா தேட்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த சீன்லாம் அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கியூபும் ஃபிலிம் தான் மேனுவலும் சேர்ந்துருக்கும். ஆமாம். அப்போ கியூபை நாங்கள் கட் பண்ணிட்டோம், மேனுவல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து மேனுவல் பிரிண்ட் இருக்கு இல்லையா, அவங்களாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சீனை கட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணி போட்டேன் சார். முதல் நாள் ஷோ அப்படியே நடுக்கத்தோடு போய் உதயம் தேட்டரில் நான் போய் என்ன பண்ணுறேன், உள்ளே கூட போகல, அந்த என்ட்ரன்ஸை ஸ்க்ரீனை விளக்கிட்டு பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்கேன். பேக்கில் ஒரு கை வந்து கொஞ்சம் தள்ளிங்க கொஞ்சம் தள்ளிங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கு. யாரும் தெரில, இருங்க படம் பார்த்துட்ருக்கேன், இருங்க, ஏன்னா அவர் இரிட்டேஷன் இருந்துகிட்ருக்கேன். முதல் சொல்ல படம் ஃப்ளாப் பண்ணிட்டாங்களே நேற்று, இன்றைக்கி என்ன போகுது, ஃபஸ்ட் ஷோ பார்க்குறோம் காலையில் 10:30 ஷோ 11:00. அவர் பின்னாடி மறுபடியும் கொஞ்சம் தம்பி விலகிங்க தம்பி கொஞ்சம் விலகிதான் ஒரு சைடு டக்குன்னு திரும்பி சார் கொஞ்சம் இருங்க சார் அப்படின்னா பார்த்தா அது எஸ்ஏ சந்திரசேகர் சார். சார் சரி சார் 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 அவர் என்னென்னா நான் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன கருத்து அப்படியே மாறி வந்துகிட்டே இருக்குது. எவ்வரி சீன் கிளாப்ஸ், எவ்வரி சீன் என்ஜாயபிள் பண்ணி படம் பார்க்குறாங்க, அவரால் தாங்கவே இல்லை. அப்போது நான் இருங்க சார் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அவரை கொஞ்சம் ஹார்ஷாக பேச கூட தப்பாக எடுத்துக்கல, நீ படம் பாரு படம் பாருங்க அந்தளவுக்கு எஸ்ஏ சாரே வந்து இந்த படம் ஓடுமா ஓடாதுன்னு வரலாம் 11:00 வந்து செக் பண்ணுறாரு. இது எனக்கு மட்டும் தான் தெரியாது, பக்கத்தில் எனக்கு இருட்டில் படம் பார்க்குறது அவ்வளோ. ஏன்னா அதுக்கு முதல்ல விஜய் சார் படங்கள் ஒன்று ரெண்டு படங்கள் சரியாக போகலாம். அந்த ஷோ முடிஞ்சு சார் இந்த ரிசல்ட் எல்லா இடத்துலையும் வந்திருப்பான்னு பார்த்தோம்னா ஒரு 12:00 படம் மிகப்பெரிய கிட்டன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துச்சு. என்ன ஆச்சரியம், முத நாள் 7 மணிக்கு ஃப்ளாப்னு சொன்ன படம் மறுநாள் 11 மணிக்கு எப்படி ஹிட் ஆகுது? மக்கள் ரசனை அதே மக்கள் தான் அங்கே உட்காந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எங்களுக்கு நாங்களாக ரேண்டமாக யோசிக்கும் போது வந்து ஒருத்தர் தொடர்ந்து ஜெயிக்கிறது இண்டஸ்ட்ரி விரும்பதில்லை, பொறாமை வந்து இயற்கையாக சூழ்ந்துக்குமாங்க. ஒருத்தன் வெற்றி பெற வெற்றி பெற அவனை அறியாமலே அவனுக்கு சம்மந்தம் இல்லாதெல்லாம் அவன் மேலே புறாம்படுவோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புறாமையில இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு படம் அஜித் சார் வச்சுக்கிட்டு இப்போ விஜய் சார் வச்சுக்கிட்டு நிலைமை என்ன அப்படின்ட்டு பரப்பி விடப்பட்ட செய்திகள் தான். ஆனால் படத்துக்கு உயிர் இருந்ததுனால தான் அது தமிழ் குஷி ஹிட் ஆகி தெலுங்கு குஷினா 1 year 1 month பவன் கல்யாண் சார் வச்சு அதுக்கப்புறம் ஹிந்தியில் போய் படம் பண்ணி அப்புறம் அவரே ஹீரோ ஆகிற அளவுக்கு அந்த ரேஞ்சு கொண்டு போணுச்சு குஷி. அது அதே ரிலீஸ் அன்னைக்கு உன்னை கூட என்ன தெரியல. ஆமாம், அஜித் சார் படம் அது கிட்டுட்டாங்க. ஆமாம், இது குஷி ஃப்ளாப்பு, அஜித் உன்னை கூட என்ன தெரியும் அது கிட்டுட்டாங்க. ஆமாம், 2 நாள் கழிச்சு பார்த்தா இது கிட்டு. ஆமாம், அது அவுட்டுட்டாங்க. அது வந்து சூப்பர் குட் சௌத்ரி சார் பண்ணாங்க அப்படி தான் அன்றைக்கி. அது அது அதே மாதிரி அவர் ரெண்டு பேரும் அஜித் சார் விஜய் சாரும் சேர்ந்து பண்ண படங்கள் ரிலீஸ் ஆகிறப்போ வந்து ஒரு தடவை வந்து அஜித் படம் சார் அஜித் சார் படம் கிட்ட ஆயிருக்கு, ஒரு தடவை விஜய் சார் படம் கிட்ட ஆயிருக்கு, மாறி மாதிரி நடந்துகிட்டே இருந்தது. ஆமாம், ஆட்சி மாற்ற மாதிரி. ஆமாம் 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 ஆமாம். அதே மாதிரி இப்போ இங்கே எஸ்எஸ்வரியோட கூட நெருக்கமாக பயணிச்சதெல்லாம் கேட்குறேன் இந்த கேள்வியெல்லாம், அசிஸ்டண்டாக அசோசியேட்டாக, அப்புறம் அவர் ஹீரோவாக நடித்த படங்களில் நீங்கள் தான் கூட இருந்து டேரக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஷார்ட் கட் சொன்னதா டேரக்ஷன் பண்ணல, ஷார்ட் கட் சொன்னது, ஷார்ட் கட் சொல்கிற உரிமை எனக்கு கொடுத்தாரு. அது 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 ஒரு டேரக்ஷன் மேற்பார்வை மாதிரி தானே, அது அது உரிமை எனக்கு கொடுத்தாரு. அந்த அது அது பெரிய விஷயம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது அது இப்போ அஜித் நடிக்கிற மாதிரி இந்த நியூ படம். ஆமாம், திரும்ப அது இதாகி இல்லை, அது அஜித் சார் கேட்டு பெர்மிஷன் வாங்கி தான் நினச்சார். இல்லை அது சூரியன் உங்களுக்கு நீங்கள் வேறு கதை பண்ணிக்கலாம் சார். நான் சொல்கிறது அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் சொல்கிறேன், கான்ஃபிடன்ஸ். ஏன்னா இப்போ நீ இல்லை அஜித் சார் நடிக்கல, காலேஜ் தள்ளி போகுது, அதனால் இன்னொரு படம் பண்ணிக்கலாம், இன்னொரு படம் பண்ணி அப்புறம் இன்னொரு டைட்டில் வச்சுட்டு நானே ராஜா நான் எதோ வச்சுட்டு ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் அதே டைட்டில் அஜித் நடிக்கக்கூடிய அதே டைட்டில் இவரே ஹீரோ நடிக்கிற இந்த கட்ஸ் ஊற்றில அது எல்லா டேட்டருக்கும் வந்துடுறது ஃபஸ்ட் வந்துடுறது. என்னென்னா நியூன்னு அஜித் சார் நடித்த போஸ்ட்டுக்கு டிசைன் பண்ணி ஓட்டினது நாங்கள் தான். அந்த சேலம் சூர்யா சார் வந்து நடித்து போஸ்ட் ஓட்டினது நாங்கள் தான். அது வந்து அவர் அஜித் சார் வந்து ஸ்பெஷலாக போய் அவருக்கு வந்து அஜித் சாருக்கு மேலே ஒரு உரிய உரிமை இருக்குது. அதே கதை அஜித் சார் அதே கதை
அஜித் சார் தான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாததுனால அவர் சார் நான் ஒரு படம் நடிச்சேன் சூர்யான்ட்டார். அவர் அஜித் நடிக்க வேண்டிய நியூ டைட்டில் அதே தான். ஆமாம், அதே கதை. இப்போ ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோ நடிக்க வேண்டிய கதையில் நம்ம டைரக்டர் நடிக்கிறாரே, இது சரியாக வருமானம் உங்களுக்கு பயம் வந்துச்சா இல்லையா? எனக்கா ஆக்சுவலாக சார், அந்த படம் ஒரு மாஸ் படம் கிடையாது முதல்ல. ஆமாம், கரெக்ட். அது வந்து ஒரு குழந்தையாக இருந்தவன், சின்ன, அதாவது வந்து ஈவினிங்கில் வந்து பெரியாலாகவும் பகலில் குழந்தையாகவும் மாறுற ஒரு கேரக்டருக்கும் போது அது ஒரு குழந்தனமான கேரக்டர். இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு ஒரு மாஸ் ஹீரோ எடுப்பட மாட்டாங்க அஜித். அதனால தான் வந்து அந்த படம் வந்து தெலுங்கில் வந்து பெருசாக போல தமிழில் பெருசாக கிட்டானுச்சு. ஏன்னா அங்கே தெலுங்கில் வந்து, இப்போ தெலுங்கில் வந்து மகேஷ் பாபு சார் நடித்தார், அங்கே அவருக்கு ஒக்கடுன்னு பெரிய மாஸ் இருந்துச்சு. நான் போய் திருப்பதி பார்க்குறப்போ எல்லா ஷோவும் எல்லா சீனும் கை தட்டினாங்க, ஆனால் அந்த படம் பெருசாக வந்து போகலன்னு சொன்னாங்க. என்ன காரணம்னா மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட் அது இல்லை அப்படிங்கிறதுனால தான். இங்கே எப்படி ப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சூர்யா சாருக்கு, அவருக்கு எந்த இமேஜும் இல்லை, ஒரு டைரக்டர் இமேஜாக இருந்துச்சு. அப்போ மாஸ் ஹீரோ இல்லாமல் ஒரு குழந்தை மாதிரி கேரக்டர் பண்ணும்போது ஆடியன்ஸ் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிட்டு பெரிய ஆச்சரியம். அந்த படம் வந்து பெரிய ஹிட்டு. அதே உதயம் தேட்டரில் போய் நானும் விஜய் சூர்யா சாரும் அந்த ஆப்ரேட்டர் ரூமில் உட்காந்து படம் பார்த்துட்ருக்கோம், என்ன போகுது ஏதா போகுது, படம் பெரிய ஹிட்டு. நியூ சிம்ரன்லாம் ஆமாம், ஏன்னா தெலுங்கில் ஆவரேஜ் ரிசல்ட் 1 month முடி ரிலீஸ் ஆகி அப்படியே தமிழில் ரிலீஸ் ஆகும்போது பெரிய ஷாக்கிங். அப்போது ஸ்கிரிப்டில் பிரச்சனை இல்லை, ஆர்டிஸ்டில் தான் ப்ராப்ளம். எங்கால ஏன்னா அவர் நடிக்கணும் தான் சினிமாவுக்கு வந்தார், பல நாள் அதை பற்றி பேசியிருந்திருக்காரு. சிவாஜி சாரோட மிகப்பெரிய ரசிகர் அவர், பாடி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தெரியும் ஃபேஸ் ஸ்டைல்லாம். அவ்வளோ தூரம் சிவாஜி சாரை வந்து அப்படி தன்னுடைய ஆதர்ஷ குருவார் நடிப்பில் வச்சுருந்தார். எது நம்ம நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகும்னு சொல்கிறதுக்கு விஜய் சூரிய சார் மிகப்பெரிய உதாரணம். அவர் ஒரு பக்கம் இயக்குனர் ஆகி நடிகர் ஆகிட்டார். ஆமாம், ஏட்ட வந்துட்டீங்க வாரிஸ் மாதிரி. நீங்களும் இயக்குனர் ஆகிட்டு இப்போ நீங்களும் நடிகர் ஆகிட்டியே. ஆமாம், இப்போ ரவி மாதிரியானா இப்போ அவர் ஒரு பக்கம் வில்லன் வித்து ஒரு ஹியூமரை பண்ணுறார், நீங்கள் வில்லன் வித்து இந்த ஹியூமரில் தனி ஸ்டைலாகிடுச்சு. ஆமாம், அவர் வாரிசாகவே உருவாயிட்டே. ஆமாம், இந்த பிரபஞ்சத்துக்கு காது உண்டு, நம்ம எது பேசினாலும் ரிஃபிள்ட் ஆகி நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை நான் நம்புகிறேன். கொடைக்கானலில் நானும் விஜய் சூர்யா சாரும் இந்த ஸ்கிரிப்ட் சீமா போய் அப்படியே அந்த கொடைக்கானலில் நாங்கள் நடக்காத ஏரியாவே இல்லை, நடந்து நடந்து போய் பேசிகிட்டு இருப்போம். அப்போலாம் அவர் தன்னுடைய நடிப்பு ஆர்வத்தை வெளிப்படுத்தும் போது அது பிரபஞ்சத்துக்கு கேட்டிருக்கும் போது இருக்கும். அப்போ என்ன பண்ணார் அவர், என்னையும் அவன் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக அவர் எல்லா படத்தையும் ஒரு சீன் நடிக்க வச்சுட்டே இருப்பார். நான் வேணாம் சார் வேணாம், ஏங்க நடிங்க அப்படிம்பார். சும்மா குஷியில் வந்து ஒரு ஜொல்லுடைய சீன் இருக்கும் கோயிலில் வந்து ஒரு பொண்ணை பார்த்து, அது அதுக்குன்னு கூட்டு வந்த ஒரு நடிகர் கூட நடிக்கலை. உடனே வந்து கேமராமேன் ஜீவா சாரும் விஜய் சூர்யா சார் இந்த ரவிமரிய கண்ணே ஜொல்லுடைய மாதிரி கூப்பிடுங்கன்னு சொல்லி நிற்க வச்சு நான் வந்து எல்லாம் நடிக்க மாட்டேங்க அப்படின்னு. ஏங்க வாங்க ஜீவா சார் கூப்பிட்றேன் நிற்க, ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நிற்க வச்சு க்ளோஸ் அப் எடுக்கிறார் விஜய் சூர்யா சார். அப்புறம் கட் பண்ணால் நியூ படத்தில் வந்து எங்கள் அப்பா மாதிரி ஒரு குருவாக இருக்குது அப்படின்னு மீசியை வச்சு விட்டு சமணசு பண்ணின விஜய் சூர்யா சாருடைய அப்பா பேர், அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து குழந்தைங்க கனவுல வந்து பிற நாளைக்கு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வரல பெரும்பாலே அடிப்பேன்னு ஒரு சாட்டு, அது நீங்கள் தான் நடிக்கின்றார். அப்புறம் அன்பேர் படத்தில் வந்து ரைமரியா அந்த சீனை கொஞ்சம் காப்பி எடுத்துருங்க அப்படின்றார். நான் வேகமாக காப்பி எடுத்து தேவி தேட்டர் வாசலில் லைட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கேபிளில் காப்பி எடுத்து போய் செய்யணும் அப்படி நேராக போய் அந்த சீனை படித்து காட்டுறேன் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். அந்த டாக்டர்கார நீங்களே பண்ணுங்க அப்படின்ட்டார் சார், சும்மா இருக்கு சார் அப்படின்ட்டேன் பண்ணுங்க போங்க அந்த கோட் எடுத்துக்கிட்டே அரைமுறை சார் அப்படின்றாரு. என்ன நடிகனா வர்றதுக்கு அப்படியே குட்டி குட்டி குட்டியாக எனக்கு என்ன பண்ணுறாரு, புள்ளி புள்ளியாக வைக்கிறார் குளம் போடுறதுக்கு. இதை குருநாதருடைய ஆசீர்வாதம் மாதிரி கிட்டத்தட்ட நடிச்சே இருக்கு. அப்புறம் இசை படத்தில் நான் நடிக்க மாட்டேன் போங்க அப்படின்ட்டு பெரிய கருப்பு தான் நடிப்பேன் அப்படின்னு ரைமுறையா வாங்க சரி முடியாது அப்படின்னு அந்த அளவுக்கு என்ன நடிகனா கொண்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் பிரபஞ்சம் செஞ்சுட்டு இருந்தேன் நம்ம இருக்கிற அது அமையுது. அப்புறம் பார்த்தா வசந்த வளன் திடீர்னு வந்து இந்த படத்தில் நீங்கள் தான் வில்லுன்ற அப்படியா வெயில் வெயில். அப்போது விஜய் சூர்யா சார் நானும் இந்த நடிப்பை பற்றி நிறைய பேசி போகும்போது பிரபஞ்சத்துக்கு காது கேட்டு அவர் நடிகராக மாறுறாரு நானும் நடிகராக மாறுறோம். இது உண்மையிலே வந்து இன்ன வரைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் சினிமாவில் நடிக்கணுங்கிறது நினச்சே பார்க்காதேன். அவர் நடிப்பு தான் வாழ்க்கைன்னு வந்தவர். ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிப்பு பற்றி பேசும்போது ரெண்டு பேரும் நடிகை வைக்கணும். பாக்யராஜ் சாருக்கு வந்து பாரதியார் சார் கொடுத்தாருல அவருடைய படங்கள்லாம் கொடுத்து ஹீரோ ஆக்கினார்ல, அது மாதிரி எனக்கு குட்டி குட்டி சீனாக கொடுத்தாரு ஹீரோ ஆக்கலை. ஆனால் வந்து வசந்த பாலன் சார் வந்து இல்லைன்னாக்கிட்டார் ஹீரோ ஆகிருவியா வெயில் பார்த்தேன். ஓகே அப்படியா, அதுக்கப்புறம் வந்து பழனியில் உங்களை கம்மி பண்ணது பழனி தான் நீங்கள். ஆமாம், வெயில் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்னென்ன யோசிச்சுட்டு இருந்தேன், நல்ல டேரக்டர் கொடுத்தாரு கம்மிட்டு ஆகணும்னு யோசித்தேன். உங்களை வந்து பார்த்தேன் அது இல்லை அந்த நம்ம விஜயன் சார் ஹோட்டலில் லீக் கிளப்பில். லீக் கிளப் ரமிலே சார் படம் ஃபுல்லாக வரமாட்டீங்க, ஓப்பனிங் எண்டு தான், ஆனால் வேறு மாதம் இருக்கும் நீங்கள் உங்கள் மாதம் ஏற்கனவே பல படங்கள் பார்த்தனால உடனே ஓகே சார்ண்ணே.
அது இன்ன வரைக்கும் பழனி ஃபைட் வந்து பேசப்படும், இந்த ஜெயில் ஃபைட்டும் கிளைமேக்ஸ் நீங்க தானே. தேங்க்யூ சார். பழனியில் பண்பு ஃபுல்லாக சீரியஸ் தான், டைலாக் பேசுகிறதா கூட வெறி குண்டு தான் இருப்பியா. ஆனால் எனக்கு இப்படி ஒரு காமெடி கலந்து வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அதில் ஒரு சீன் இருக்கும், ஐஸ்வர்யா காலிவண்டி சீட் இருக்குல்ல, அப்படியே தூக்கடா வீட்டு காலி பண்ணும் போது அந்த ஐட்டத்தையும் எல்லாம் சோஃபா செட்டு எல்லாம் தீட்டி விடுவாங்க, இந்த ஐட்டத்தை தூக்கடா அதையும் சேர்த்து. அந்த ஹியூமர் தியேட்டரில் கிளாஸ் வச்சு. ஆமாம், ஆனால் அது கரெக்ட், இந்த ஹியூமர் ஒன்று இருந்திருக்கு. எந்த சூழலில் அந்த காமெடி அந்த அந்த ரூட்டுக்கு போனீங்க? அதை பல பேட்டிலே சொல்லியிருக்கேன் சார். ஆனால் இந்த சொல்லாத ஒன்று என்னென்னா, அடிப்படையில் வந்து ஒரு மிகப்பெரிய காமெடியான ஃபேஸ் சீரியஸாக இருக்குமே ஒழிய நான் பயங்கர காமெடியான ஆள். அந்த காமெடியை வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் பெருசாக நான் யூஸ் பண்ணிகிட்டே கிடையாது. அது எஜ்ஜே சூர்யா சார் தெரியும், ஏ சொன்னாலும் சிரிப்பார். எஜ்ஜே சூர்யா இங்கே சங்கத்தில் தெரியும், சங்கத்துலேயே ஏதாவது காமெடி பண்ணுவோம். காலேஜில் பெரிய என்டர்டெய்னர், நான் நாடகம் போட்டு பரிசு வாங்காமல் இறங்கின யூனிவர்சிட்டியில் நான் வாங்காத பரிசே கிடையாது, அவ்வளோ பரிசு வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வசந்த பாலன் நோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி அப்போ வசந்த பாலன் நடிகராக யூஸ் பண்ண நினைக்கும் போது என்னை வந்து ரைமரியா நீங்கள் இந்த படத்தில் இல்லைன்னு சொல்லும்போது ஐயோ நமக்கு காமெடிங்க, நம்ம காமெடி தான் வரும், சீரியஸ் வேணான்னு சொன்னேன். இப்போ வசந்த பாலன் என்கிட்ட சொன்னது தான், நீங்கள் காமெடி சென்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது எனக்கு தெரியும், ஆனால் ஃபேஸ் சீரியஸாக இருக்குது, அதனால் ஒர்க் அவுட் ஆகாது, நீங்கள் வந்து வில்லனாக நடிங்க, காமெடி அப்புறம் பார்த்துறேன். ஆனால் நம்ம யூனியன் நடத்தின ஒரு D40 ஃபங்க்ஷனில் எல் சார் வந்து ஒரு ஒரு மாதம் அப்போ பொருளாளர் இருந்தார் இல்லையா, அப்போ அந்த ஒரு மாதம் அந்த D40 ஃபங்க்ஷனுக்காக நான் ஒர்க் பண்ணும்போது நான் ஏதாவது கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், யார் யார் பார்த்து டிகேஎஸை பார்த்து அடிப்பேன், ரங்கநாத் சாரை பார்த்து அடிப்பேன், செல்வமணி சாரை பார்த்து அடிப்பேன், ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பேன். விழுந்து விழுந்து சிரிப்பார். ஒரு நாள் கோபத்தில் உங்களை எவங்க வந்து வில்லனாக கிடந்தீங்க காமெடிங்க அப்படின்னாரு சார். அப்படியே சார், ஆமாங்க இவ்வளோ காமெடி சென்ஸ் இருக்குது, நீங்கள் எப்படி நீங்கள் வில்லனாக போய் நடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, இட்ஸ் தோற்றம் வந்து வில்லனுக்கான தோற்றம் ஆகி போச்சு சார், அதெல்லாம் தோற்றம் கிடையாது, ஒன்றும் கிடையாது இருங்க அப்படின்னு. அப்போ நீங்களே என்ன ஏதாவது நல்ல வாய்ப்பு வந்தால் எங்கே ரயில்வே, நானே பட வாய்ப்பு இல்லாமல் யூனியனில் உட்காந்துட்ருக்கேன். வரும் சார், கண்டிப்பாக வரும். சொன்ன மாதிரி ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு படம் பண்ணார், அதுதான் அந்த நம்ம சிவகார்த்திகேயன் சார் மனங்குத்தி பறவை. அதில் லேசாக ஒரு 20% காமெடி மிக்ஸ் கேட்டால் அது ஒரு பயங்கர ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தேசிய ராஜா 100% காமெடி. இப்போ தேசிய டூ இருக்குல்ல, முழுக்க முழுக்க வந்து நான் காமெடி பண்ணால் ஆடியன்ஸ் சிரிப்பாங்கிற நம்பிக்கையில் எனக்கு ஃபுல்லாகவே எழுதியிருக்கு. சூப்பர் சூப்பர். அதெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக பண்ணார். இது முழுக்க முழுக்க அப்படியே வேலை வந்து தவிரக்காரன் இந்த 5 கோடி காமெடி. அப்புறம் இப்போ தேசிய டூலாம் பார்த்தீங்கன்னா படம் ஃபஸ்ட் காப் இது டப்பிங் முடிச்சுனா பார்த்துட்டு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி ரொம்ப பாராட்டான் சார், என்ன சார் இப்படி பண்ணிங்க, இப்போ நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சிரித்தேன் சார், அந்த மீறியை வந்து படமாக பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பு வருது சார் அப்படின்னா. அதுக்கு என்ன காரணம் சார் உங்களுக்கு தெரியும்ல, முதல்ல வந்தனே பதிவு எந்த வேலையில் ஈடுபட்டாலும் முழுமையாக என்னை நம்பி வர இயக்குநர்கள், எல்லா இயக்குநர்களும் வர்றதில்லை, முக்கியமாக பெரிய இயக்குநர்கள்லாம் நம்மளை வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஓப்பனாக சொல்லணும் தெரியும், நம்மளை வந்து இவர் காமெடி வில்லன் நடிகர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. நம்மளால் எதுவும் முடியும்னு வெயிலில் ப்ரூவ் பண்ணோம், ஜெயிலில் ப்ரூவ் பண்ணோம், பழனியில் மாயாண்டி குடும்பத்தாரில் கோரிப்பாளையத்தில் இதெல்லாம் நம்ம ஃபெரோசியஸாக பண்ணோம். அதுக்கப்புறம் காமெடியும் நம்மளால் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணோம். ஒரு இதுக்கு மேலே ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்ண முடியும்? ஆனால் இங்கே ஒரு மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி வந்து யாரையும் எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நம்ம இண்டஸ்ட்ரியில் குறைவாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் இதாகி நம்ம வெற்றிமாறன் சார் வந்து காமெடி பண்ணிட்டு இருந்த சூரி சார் ஹீரோ ஆக்கி அழகு பார்த்துருக்காரு, புரியுதா? இப்போ நம்ம சதீஷ் ப்ரோ வந்து இப்போ தான் வில்லன் காமெடியிலேருந்து ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் இங்கே எதுவும் முடியும் சார், நம்ம கதை ஸ்ட்ராங்காக பண்ணுறப்ப தான் அந்த கேரக்டரை வந்து முதலிலேயே வந்து ஆடியன்ஸ் கேப்சர் பண்ணிக்குவோம். இப்போ அடுத்து நான் ஒரு படம் பண்ணுறேன், நானும் யோகி பாபு சார் ஒரு படம் பண்ணுறோம், அவரும் சீரியஸ் நானும் சீரியஸ், ரெண்டு பேருமே காமெடி சேனலில் போகிறவங்க. அந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர் வந்து நீங்கள் பண்ணால், இப்போ நம்ம மகாராஜா படத்தில் சிங்கம்புலி சார் வந்து ஒரு கேரக்டர் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி பெரிய படம் கிட்டான் அப்படியா, அவர் சிங்கம்புலி சார் படம் உள்ள காமெடி தான் பண்ணிட்டு இருந்தாங்க, டக்குன்னு ஒரு ஒரு வில்லனி கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணி அதை ஒத்துக்க வைக்கலையா சார். ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆர்டிஸ்ட் எப்படியும் மோல்ட் பண்ண முடியும். நம்ம இதில் தான் என்ன ஆகுதுன்னா, காமெடி பண்ண காமெடி தான் இருக்கணும், ஹீரோ பண்ண ஹீரோ தான் இருக்கணும், வில்லன் பண்ண வில்லனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வர்ற இயக்குநர்கள் உண்மையிலே பாராட்டணும் சார், நிறையா மாற்ற முயற்சி பண்ணுறாங்க சார், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க சார், இப்படி பண்ணுங்கள் சார், நீங்கள் அதெல்லாம் இப்படி பண்ணிட்டீங்க சார், இப்படி பண்ணுங்கள் சார் அப்படிங்கிற யங் ஜென்ரேஷன் வந்துருச்சு. நம்ம காலத்தில் உள்ள இயக்குநர்லாம் இமேஜ் என்ன அதை நான் தான் சொல்லுவார், எங்கள் வீட்டில் வந்து நான் ஸ்டாண்டில் வந்து காக்கி பாங்க அப்படியே மாட்டி வச்சுருக்கேன், ஏன்னா அந்த நாயகன் கிட்டானதுக்கப்புறம் எல்லாருமே வந்து போலீஸ் 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 வர்றாங்க. அதே மாரி தான் நம்ம இறந்து போன என்னுடைய நண்பர் மாரிமுத்து சொல்லுவார், ரைமரியா ஆகும்னா போலீஸ் கேட்டத்திட்டு வந்துடுறாங்க இப்படியே சொல்லுவார் அப்படியே. ஆமாம் ஆமாம், என்னால் முடியல ரைமரியா, மாத்தலான்னா மாற்ற விட மாட்டுறாங்க அப்படின்றாரு. இன்றைக்கி காலம் கடைஞ்சிருக்கு, யாராலையும் எதுவும் பண்ண முடியும்.
இப்போ ஒரு காலத்தில் அப்படின்னா அசோகன் சொன்னக்கா சொல்கிறேன். ஆமாம், அவர் பிகினிங் பார்த்தா பயங்கரம் அங்கே உள்ளன். அப்புறம் ஓர் ஆயிரம் பார்வையிலே வீடு வரை உறவு வீதிவரம் இந்த அளவுலாம் சென்டிமெண்ட்டு. அப்புறம் பக்கா உள்ள நடித்த ஒருத்தர் ஒரு ஸ்டேஜில் காமெடி பண்ண ஆரம்பித்தார். காமெடி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் முழுக்க பிறகு அவர் காமெடினா உருவாக்கி இழுத்து பேச வச்சு நீங்கள் சொல்ல கடைசி வரைக்கும் அவர் கடைசி காமெடி ஆகிட்டான். திருப்பி வந்து வில்லனாக சீரியஸாக வர முடியல. மிக சிறந்த நடிகர் சார் அவர். திருப்பி அந்த குணச்சித்திர வேடம் பண்ண முடியல, காமெடியாக போச்சு. அது மாதிரி நம்பியாரம் தமிழ் திரையுலகில் வில்லன்னா நம்பர் ஒன். அவரே லாஸ்ட் டைம் வரை இப்போ நம்ம பார்க்கிறார் சார் தூரன் மூச்சில் இந்த ஹியூமர் கலந்து ஒரு இடம் கொடுத்தாரு. அப்புறம் வந்து எல்லா படமே காமெடி ஆயிடுச்சு. காமெடி ஆனதுக்கப்புறம் நம்பியாரனாலே காமெடி பண்ணி போச்சு. அந்த சீரியஸ் டோட்டலாக போச்சு. அப்போ ஒரு வில் ஒரு சீரியஸ் வில்லன் வந்து காமெடியாக பண்ணிட்டாருன்னா திருப்பி அந்த சீரியஸாக பண்ணுறதுக்கு பெரிய பெரிய கஷ்டம். குணச்சித்திர வேடம் பண்ணுறதுக்கும் கஷ்டம். அந்த சவாலை நீங்கள் சந்திக்க எனக்கு நான் வில்லனாக பண்ணாலும் ஒரு கூட்டாயிடும், காமெடியாக பண்ணாலும் ஒரு கூட்டாயிடும். இப்போ எனக்கு கூப்பிட்றதுனால சார் நீங்கள் வில்லன் சார், சில இடங்களில் காமெடி பண்ண வேண்டியிருக்கு சார், அதனால தான் உங்களை கூப்பிட்றோம். அப்படியா சார், காமெடிக்கும் யூஸ் ஆகுறீங்க, வில்லனாகவும் யூஸ் ஆகுறீங்க, ஆடியன்ஸுக்கு உங்கள்கிட்ட வந்து அதுக்கான மதிப்பீடு இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக காமெடி பண்ணால் எதிர்பார்க்கல, ஃபுல்லாக வில்லன் பண்ண எதிர்பார்க்கல, நீங்கள் வில்லனில் காமெடி பண்ணால் எதிர்பார்க்கலாம். அப்போ நீங்கள் வில்லனாகவும் நடிக்கலாம் சார், காமெடியாகவும் நடிக்கலாம் அப்படிங்கிற கேரக்டர் இல்லையா, அது எனக்கு பெரிய லக்கு. எல்லாருக்கும் அமையாது, அதே அமையாது அமையாது. இப்போ கூட ஒரு சொன்ன யோகி பாபு சார் படம் ஒன்று பண்ணுறேன், கான்ஸ்டபிள் அந்த ஒரு படம், அதில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அடுத்து ஒரு படம் பண்ண போகிற நேரத்தில் அதுவும் பயங்கர சீரியஸ் தான். அதனால் சீரியஸ் பண்ணவங்க காமெடியும் பண்ணலாம் நான் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன் சார். அதேமாதிரி நிறையா விஷயங்கள் வரணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஸ்கிரிப்டில் வந்து இப்படி தான் பண்ண, இந்த கேரக்டர் தான் டிசைன் பண்ணியிருக்கேன், இப்படி இவர் தான் கரெக்டாக இருப்பார்னு வச்சுட்டு இருக்கும்போது நம்ம போய் கெடுக்கக்கூடாது. அதை போய் அவங்களுடைய இதில் போக்கில் விட்டுறணும். அதனால் எந்த பெரிய இயக்குனர்கிட்ட போய் நான் வாய்ப்பு கேட்குறதே கிடையாது. என்னை நம்பி வர இயக்குனரை 100% நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே மாறுறேன். அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். ஒரு இயக்குனராக ஒரு நடிகராக மாறுற போது இந்த அர்ப்பணிப்பு தான் என்னால் பண்ண முடியும். பெரிய இயக்குநர்ல போய் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க, பெரிய கேரக்டராக கொடுங்க, வில்லன் நான் பண்ணுவேன் மறுபடியும் பண்ணுவேன்லாம் கிடையாது. காலம் அதை வந்து ஒரு நாள் பண்ணி கொடுக்கும். அப்படி பண்ணும்போது அந்த கதையே காலமும் இவன் இப்படிப்பட்டவனு காலம் சொல்லணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ வர்ற வாய்ப்புகளை அதை வந்து கடவுள் கொடுத்த ஆசீர்வாதமாக வாங்கி பண்ணிகிட்ருப்போம். அவ்வளோதான். ஆமாம், வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபர். ஒரு கோப உணர்வு வர்றது நாங்களே பர்பஸா தான் பண்ணோம். சும்மா ஏதாவது ஒரு வேட விடுவோம். அது எப்படி டப்பிங்கில் மாற்றிக்கின்னு கேட்பாங்க. அதை நான் டப்பிங்கில் அழகாக மாற்றிடுவேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ பண்ண வேர்டு தான் அங்கே உங்களுக்கு நீங்கள் பார்க்குறவங்களுக்கு சந்தேகமே வரும். அந்தளவுக்கு நாங்கள் மேட்ச் பண்ணுவேன். ஆமாம் ஆமாம். அப்போ பக்கத்தில் நான் பக்கத்தில் நடிக்கிறோம், ரவிமரியா பேச நானும் பேசுவேன்னு கேட்பாங்க. போய் ரவிமரியா டப்பிங்கில் அழகாக மாற்றிடுவார். அவர் அந்த எக்ஸ்பிரஷனுக்காக அது அந்த வார்த்தையை எடுக்கிறாரு. நீங்கள் டப்பிங்கில் மாற்ற முடிஞ்சால் மாற்றிங்க அப்படின்னா வேணாம் சார் அப்படின்னு போயிடுவாங்க. நான் எப்பேற்பட்ட வார்த்தையும் டப்பிங்கில் மாற்றிடுவேன். ஏன்னா நமக்கு அந்த ஒரு இந்த டப்பிங் படம்லாம் நடித்த ப அனுபவம் இருக்கிறதுனால நமக்கு அந்த இது இருக்குது. அது ஒரு கோபத்தான். வணக்கம் பேர சார் அப்படின்னு சொல்கிற போதும் வணக்கம் பேர சார் யோ அப்படின்னு அதை மூஞ்சி மாறுதில்லை சார். அப்போ என்ன ஒன்றா நம்ம இயல்பா நம்ம பேசுகிற வார்த்தைகள்லேருந்து கொஞ்சம் வேறுபட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது அந்த அது ரியாலிட்டி கிடைக்கும் ஸ்கிரிப்டில். ஆனால் அதே வார்த்தையை நம்ம வந்து மக்கள்கிட்ட காட்ட முடியுமா? அப்போ நம்ம நம்ம டப்பிங்கில் மாற்றிடுவோம். உணர்வுகளை பிரதிபலிக்கிறதா அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். உணர்வுகள் பிரதிபலிப்பு ஆகிடுச்சு, செல்லால் கன்வெர்ட் ஆகிடுச்சுங்கும் போது டப்பிங்கில் போய் அதை அழகாக வரும் மாற்றிடுவோம். ஆனால் உங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த குடும்ப உறவுகள் தான்.
அதில் உங்கள் பொங்கலிப்பு இயக்குனர் நடிச்சிருந்தாங்க. அவருடைய வாழ்க்கையை அப்படியே புழிஞ்சு ஊத்துனார் சார். அதான் என் ஸ்கிரிப்டெல்லாம் பற்றி பார்த்ததே இல்லை. அப்படியே இப்படி காலர் தூக்கி விட்டு அப்படியே வாயில் வெளியே சொல்லுவார். நாங்கள் என்ன பண்ணோம், அவர் சீன் சொல்லும்போது எல்லாம் ஒத்தமாக ரவுண்டு அடி நிற்போம். அப்போ ரவுண்டு அடி நிற்கும் போது அந்த சீனிகளை அப்படி கன்சீவ் ஆகும். கன்சீவ் ஆகும்போது எல்லாருமே இயக்குனர் இல்லையா, அப்போ எல்லோரும் ஸ்கோர் பண்ணணும், ஸ்கோர் பண்ணணும்னு நினப்போம். அங்கே நாங்கள் யாருமே வந்து பேர் சொல்லி கொடுப்போம், மாமா மச்சான் பங்காளி இப்படி தான் பேசிக்குவோம். அப்போ பங்காளி இந்த டைலாக் நீங்கள் போடுங்க பங்காளி, மச்சான் சொல்லட்டு பங்காளி, நடுவில் நான் போடுற பங்காளி. இப்போ அந்த கண்டென்ட்டை அப்படியே எல்லா ஆர்டிஸ்ட்டும் டேரக்டாக இருந்தனால வந்து வாங்கி 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 ஒரு ஒற்றுமை உணர்வு பண்ணோம். அதுதான் இன்றைக்கி அது பெரிய பாலம் பழத்துக்கு அப்புறம் பாசம் பழத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய காவியமாக இன்றைக்கி வரை நினைக்க வருது வந்து மாயனி குடும்பத்தார் தான். இப்போ நடிகர்களாம், இப்போ நீங்கள் ஏக்கர் அங்கே போய் நடிகர் தானே எல்லோரும். இப்போ ஒரு சீனில் எல்லா நடிகர் இருக்காங்க, எல்லோரும் உட்கார வச்சு ஒரு சீனை வந்து டைரக்டர் சொல்லும்போது அவங்கவுங்க பங்கு, அப்போ நீங்கள் ஒன்று சொல்லும்போது இன்னொருத்தர் நான் அப்படி சொல்லிக்கிறேன், நான் இப்படி சொல்லிக்கிறேன், அந்த அந்த ஒரு ஒரு கூட்டு முயற்சி கூட்டு உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அந்த சீன் வந்து உயிரோட்டம் வந்துடுது. இப்போ சில நிறைய படம் நிறைய இடத்துல ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு கேரளம் உட்காந்துறாங்க, தனித்தனியாக போய் என்ன தனித்தனியாக போய் நான் ஆசனிட்டு ஆமாம் நான் ஆசனிட்டு உங்களோட சீனை உங்கள் டைலாக் சொல்லிடுறேன், நீங்கள் ஓகே அப்படின்றீங்க, அடுத்து மணிவண்ணன்ட்டு போகிறேன், அவர்கிட்ட போய் ஓகேப்பா இன்னொருத்துட்டு போகிறேன் ஓகே. இப்போ ஷார்ட் அடிக்க போய் வரிய ரைட்லாம் பண்ணி ஷார்ட் அடிக்க வரிய, அப்புறம் எப்படி உணர்வு வரும்? உங்கள் கேள்வி வந்து நியாயமான கேள்வி, எந்த இன்டர்வியூலையும் இப்படி ஒரு கேள்வி யாரும் கேட்கல. கேரவன் கலாச்சாரம் வந்து நடிகர்களுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு இணக்கத்தை ஒரு ஒற்றுமையை கொஞ்சம் கம்மியாக்கிதுன்னு தான் சொல்லணும். அப்புறம் ஒரு இயக்குனர் ஸ்கிரிப்டை ஆனந்த படம் பண்ணும்போது லிங்குசாமி சார் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் உட்கார வச்சா சீன் சொல்லுவார். இன்றைக்கி எப்படி உட்கார வைக்க முடியும்? எல்லா கேரவன்லையும் போய் தனித்தனியில் உட்காந்துட்டுருக்காங்க. பெரிய படங்களில் 30 கேரவன் இருக்குது, 30 ஆர்டிஸ்ட் இருக்குது. இப்போ 30 கேரவனில் போய் டேரக்டர் சொல்ல முடியுமா? அப்போ எல்லோரும் வந்து சொல்லணும்ல. அப்போ எல்லோரும் சொல்லும் போது அந்த ஸ்பாட்லேயே சார் இப்படி ஒன்று போட்டுக்கலாமா சார், இல்லை அவர் போட்டதை நான் ரிப்பீட் ஆகும் சார், நான் இப்படி ஒன்று போட்டுக்கிறேன் டைலாக் போட்டுக்கிறேன் சார் அப்படின்னு டேரக்டருடைய அனுமதியோடு எல்லாம் அப்படி பேசும்போது அந்த சீன் வேறு மாதிரி வந்துச்சு. மாயன் கொடுத்தார் வெற்றிக்கெல்லாம் நிறைய காரணமே நாங்கள் எங்களுக்கு கேரவன்னு கண்ணிலே பார்த்தல. அன்றைக்கி எல்லாம் மரத்தடி தான் சேர் தான், அன்றைக்கி அந்த கலாச்சாரம் இல்லை. இன்றைக்கி அதே கலாச்சாரம் வந்தால் மாயண்டு கொடுத்தா இவ்வளோ சிறப்பாக வந்துருமானு தெரியாது. ஏன்னா நடிகர்கள் உள்வாங்கிற டைலாக் இருக்குல்ல, அதை வந்து ஒரு எல்லாம் ஒற்றுமையோடு உட்காந்தான் பண்ணணும். அதில் இல்லைங்கிறது உண்மை தான். வியாபாரங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள வந்துட்டோம், நடிகர்களும் சரி இப்போ இயக்குனரும் மேக்ஸிமம் சரி, அது வந்து அப்போ நீங்கள் ஆபத்து. நீங்கள் சொன்னதில் இந்த கேரவனங்கிறது இந்த நடிகர்களுக்குள்ள கேரவன் மஸ்ஸு சார், எதுக்கு மஸ்ஸு தெரியுமா? இன்றைக்கி வந்து பொதுமக்கள் மத்தியில் தான் ஸ்டூடியோ நடக்கும், அவுட்டோரில் அவுட்டோரில் எங்கே போனாலும் ஸ்டூடியோவில் கூட ஒரு 100 பேர் கேரவன் சுற்றி நிற்கிறாங்க, யாருமே தெரிய மாட்டேங்குது. அப்போது இந்த ட்ரெஸ் மாற்றுறதுக்கு என்ன, நம்ம பாத்ரூம் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் கேரவன் மஸ்ட்டு. இல்லைன்னா நம்ம எங்கேயாவது பொது வழியில் அன்றைக்கி மாதிரி போனான்னா எல்லோரும் கேமரா வச்சுருக்காங்க கையில். ஆமாம், ஒரு மரத்துக்கு முன்னாடி சேலை கட்டலான்னா எல்லோரும் கேமரா வச்சுருக்காங்க, எவன் எங்கேருந்து எடுக்கிறான்னு தெரியாது. அப்போ ஒரு பாதுகாப்புக்காக நம்ம கேரவன் மஸ்ட்டு சார். கேரவன்லேயே காலில் எழுந்து போயிட்டு ஷாட்டுக்கு மட்டும் வந்துட்டு வழி கேரவன்லேயே போயிட்டுருக்கனால என்ன ஆகுதுன்னா அந்த ஒற்றுமை உணர்வு குறையுது. பேச மாட்டேங்கிறாங்கல்ல. இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, என்ன சார் அந்த நடிகருக்கு இப்படி ஒரு பிரச்சனையாமே, அதெல்லாம் உட்காந்து பேசும்போது தானே தெரியும். அப்போ தானே ஓ இப்படி ஒன்று நடக்குதான்னு தெரியும். பிரச்சனை என்ன பல பேர் தெரிய மாட்டேங்குது. அப்படியா சார், எனக்கு இப்போ தான் தெரியுது, சொல்லி தான் தெரியுது அப்படி. முதல்ல அப்படி இல்லை, காட்டு தீ மாதிரி பறவைகள் அவங்களும் பேசுவாங்களே யூனிட்லேயே வந்து இறங்கணும் இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அப்படி இருக்க மாட்டேங்குது. சில ஆர்டிஸ்ட்லாம் வந்தாலும் நமக்கு தெரிய மாட்டேது, வந்துட்டு எப்போ போனாலும் தெரிய மாட்டேது, வந்தால் தான் கை கொடுத்து பேச முடியும். ஆமாம் ஆமாம், இப்போ தான் தெரியும், இப்போ போனாலும் தெரிய மாட்டேது. இப்போ இயக்குனரில் சார் மணிவண்ணன் சார் டிசியாக இருந்தார், இயக்குனர் ஆனார், அப்புறம் டைரக்டர் இது சார் இயக்குனர், அப்புறம் நடிகர் டைரக்டர். நடிகர் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி அவருக்கு படம் ஏற்கிற தாட்டு வந்த மாதிரி தெரியல எனக்கு. எனக்கு வருமானு கேட்குறீங்க? அது ஆர் சுந்தராஜன். ஆமாம் ஆமாம், வெளியில் படம் கொடுத்துருந்தார், அவர் நடிக்க விட்டாங்க. ஆமாம் ஆமாம், அவர் இப்போ நாலஞ்சு பேர் நடிச்சதுக்கப்புறம் அவருக்கு அதுக்கப்புறம் இயக்குற வர தாட்டே இல்லாமல் போச்சு. நம்ம இவர் சமுத்திரக்கணி நல்ல தான், இல்லை அவர் பண்ணார் ஒன்று படங்கள் இடையில, அது இடையில பண்ணார், நடிகர் ஆகிட்டார் அவர், தொண்டன் அப்பாலாம் பண்ணார். ஆமாம், நான் சொன்னேன் இப்போ மணிவண்ணன் ஆர் சுந்தரராஜன் இப்போ கௌதமணன் அந்த லிஸ்ட்டில் வராது வச்சுங்களே. ஆமாம் ஆமாம், இல்லை ஒரு ஒரு மலைப்படம் பண்ணிட்டார் இப்போ மம்முடி சார் வச்சு. இவங்களை எப்படின்னா ஒரு இயக்குனர் ஆகிட்டு பிரிச்சுட்டு அரைச்சி டென்ஷன், என்ன நடிகர் அது சொகுசாக இருக்குது, இந்த ட்ராவல் நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதில் மூழ்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி இப்போ உங்களுக்கிட்ட நடிகராக இல்லை சார், அது வந்து எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ நடிகராக இருக்கிறது ரொம்ப சொகுசாக இருக்குது, இந்த டைரக்ஷன் வந்து ரொம்ப டென்ஷன் முடித்த வேலை. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டென்ஷன் தான் சார் சுகமே. உங்களை டென்ஷன் ஆகி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி கிளைமாக்ஸ் கிடைக்காம மண்டையில் மோதி முட்டி டென்ஷன் ஆகி ஒரு கிளைமாக்ஸை பிடிச்சி ஆகா கிளைமாக்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி
ஏன்னா சைனா இன்டர்வல் பிளாக்கே விடுங்க மாட்ட மாடி டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் செம்ம இன்டர்வல் பிளாக் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டை பிளான் பண்ணி அது கிடைக்காம அதை விட சூப்பர் ஆர்டிஸ்ட் கிடச்சி எங்கள் நான் ஒன்று எதிர்பார்த்தேன் அதை விட சூப்பர் ஆர்டிஸ்ட் கிடச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரொடியூசர் சாதாரண பிடிச்சி வச்சு போகலாம்னு பார்த்தா 2 கோடி பட்ஜெட் பார்த்தா தருவாங்க 5 கோடி பண்ண சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயமா இருக்கிற ஒரு டென்ஷனில் ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்கன்னா அந்த போதைக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது அது இவ்வளோ டென்ஷன் ஆகி பயங்கர படம் பண்ணி ஷூட்டிங் போய் மழை பெஞ்சு ஷூட்டிங் கேன்சல் ஆகி மறுபடியும் அடுத்த ஸ்டூடியில் போட்டு ஒரு படம் பண்ணி ஆர்டிஸ்ட் டேட்டு கிடைக்காம அவங்க வேறு படத்துக்கு போய் மறுபடியும் கெஞ்சி கூத்தாடி கூட்டு வந்து ஒரு படம் பண்ணி அந்த படம் ஹிட் ஆகும் தெரியுமா அந்த டென்ஷனில் ஒரு போதை இருக்குல்ல அது டைரக்ஷன் மட்டும் தான் சார் கிடைக்கும் நான் வந்து ஒரு 2-1 கோடி சம்பாதித்தால் சந்தோஷம் அடைஞ்சு விடுவேன்னு சொன்னேன் 1 கோடி அடைஞ்சப்போ அந்த சந்தோஷம் எனக்கு இல்லை அடுத்து 10 கோடி அடைஞ்சால் சந்தோஷம் சொன்னேன் அந்த 10 கோடி அடையும் போது இந்த சந்தோஷம் எல்லாம் போச்சு நான் வந்து பெரிய கல்யாண மண்டபம் கட்டினா சந்தோஷமாக இருந்துச்சேன் கல்யாண மண்டபம் சந்தோஷமாகல கல்யாண மண்டபம் கட்டின அணி எனக்கு பெரிய சந்தோஷமே இல்லை இப்படி ஒவ்வொரு விஷயம் நான் அடையாளையும் பெரிய சந்தோஷமே கொடுக்கல எது சந்தோஷம் கடைசியாக கொடுத்துச்சுன்னா நான் பண்ணிய ஈகைகளும் தர்மங்களும் தான் எனக்கு பெரிய சந்தோஷம் கொடுத்துட்ருக்குன்ற மாதிரி இங்கே எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் என்னுடைய சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னுடைய ஆத்ம திருப்தி நான் டைரக்டர் தான் வந்தேன் இவ்வளோ டென்ஷன்லையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணுறது தான் நான் விரும்புவேன் நடிப்புங்கிறது கடவுள் எனக்கு கொடுத்த இடைப்பட்ட ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை அங்கீகரித்து போயிட்டுருக்கோம் ஆனால் நான் விரும்பியது வேண்டுவது என்னோடய அடிமனித ஆசை ஆன்ம சந்தோஷம் எல்லாமே டைரக்ஷன் தான் அந்த டென்ஷனில் ஒரு மிகப்பெரிய போதை இருக்குது அது எனக்கு வேணும் இப்போ நீங்கள் இயக்குனர் ரவிமரியாக தான் அவங்கள நாங்கள் கூப்பிடணும் இல்லை சார் என்ன சார் எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் நாங்கள் காமெடி பண்ணால் எல்லாமே காமெடி ஒர்க் அவுட் ஆகிடுது சீரியஸ் ஆகணும் அப்படியே மாறி இருக்கும் பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இதுலாம் பெரிய போதில்லை சார் நான் ஒரு படம் பண்ணி என்ன செம்ம படம் பண்ணீங்க இவ்வளோ நாள் ஏங்க கேப் விட்டீங்க ஒரு இவ்வளோ தூரம் ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு ஏங்க நீங்கள் கேப் விட்டீங்கன்னு கேட்பாங்கல்ல அந்த கேள்விக்காக தான் உட்காந்துட்ருக்கேன் அந்த கேள்வி கேட்கணும் அது அந்த படத்தை அப்படி ஒரு படத்தை கொடுக்கணுங்கிற இயக்கத்தில் நான் உட்காந்துட்ருக்கேன் ஹியூமர் பண்ணிக்கிட்டு போது திடீர்னு ஆலோசிச்சு சார் சங்கம் மாடத்துல சங்கமம் புரியாத வர வேண்டும் அலோச்சிருவார் இங்கே அதுதான் சார் உங்களுடைய கேள்வி எனக்கு புரிஞ்சிச்சு என்ன தெரியுமா சார் இங்கே இது பண்ணவங்களால இதுதான் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க உத்தரவுச்சுறாங்க அது வீரருக்கு வாய்ப்பு உங்களுக்கு வரணும் ஏறைய நம்ம தமிழ் சினிமாவில் அவ்வளோ எடுத்துக்காட்டாக இருக்கேன் அவ்வளோ காமெடி பண்ண நாகேஷ் சார் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் காமெடியாக ஹீரோவாக நடித்து நம்மளை அழுக வச்சிருக்கார் நீர்க்குமிழி படத்தில் எதிர்நீச்சல் படத்தில் எவ்வளோ ஒரு பார்த்துருக்கோம் நம்ம இப்போ சூரிய சார் இதுக்குன்னு ஹீரோவாகி அதர வச்சார் இப்போ ஏன் முடியாது சார் இங்கே இங்கே முத்திர குத்துறாங்க சார் இப்போ கூட எனக்கு ஒரு பையன் வந்து கதை சொல்லி இந்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு அணிஞ்சிட்ருக்கேன் அந்த படம் வந்து அந்த படம் ஆண்ட படத்தில் நடந்ததுன்னு நான் வந்து என்ன யாரும் ப்ரூவ் பண்ணிடுவேன் சார் உங்கள் டேலண்ட் எனக்கு தெரியும் சார் நான் உங்கள் நீங்கள் இப்போ நடிச்சிட்ருக்க படங்கள்லேருந்து வேறு மாதிரி ஒரு கதை எப்படி கதையை சொன்னால் அப்படி இந்த கதைக்கு நான் இப்படி இந்த கரெக்டாக நடித்தோடனே எப்படிங்க நம்பினீங்க அப்படின்னு சார் நான் உங்களோட எல்லா படங்களும் பார்த்துருக்கேன் உங்கள்ட்ட அந்த மைனூட் ரியாக்ஷனாக இருக்கும் சார் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டை என்ன சொல்லியிருக்காரு ஒரு நல்ல பிடிச்சிருக்கா வெயிட் பண்ணுறாரு அந்த படம் தான் நம்ம யாரும் தெரியும் இயக்குனர் இல்லாமல் சினிமா இல்லை சார் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம வந்து அதை பண்ணிக்கணும் இதை பண்ணலாம் சொன்னான் சார் நீ இதை பண்ணணும்னு சொல்லுறது ஒரு இயக்குனர்